நினைவு கூறுதலின் தியானங்கள் ரிப்ரிண்ட் நம்பர் 94 ஏப்ரல் 1880 பக்கம் 195 தலைப்பு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து ஆதார வசனம் 1 Corinthians 5:7-8 வசனங்கள் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பஸ்கா என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நிழல்களில் ஒன்றாக இருந்தது மற்றும் அவர்களது மிக பிரதானமான பண்டிகைகளில் ஒன்றாகவும் அவர்களால் எப்போதும் அனுசரிக்கப்பட்டும் வந்தது. எகிப்தின் முதற்பேறானவர்களின் மீது 10வது வாளை கடந்து வந்த போது தங்களின் முதற்பேறானவர்களை கடந்து போகுதலை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் பஸ்காவை ஆசரித்து வந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் அந்நிகழ்வினுடைய ஆண்டு நிறைவு நாளின் போது முதலாம் மாதத்தின் 14 அன்று ஓர் ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நினைவு கூறினார்கள். அவர்கள் நிழலை மாத்திரமே கண்ணோக்கினார்கள். அப்போஸ்தலர்கள் வாயிலாக பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டிருக்கும் நாமோ இதற்கான நிஜம் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. நமது ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படவில்லை எனில் மரணம் நம் மீது கடந்து வருகின்றதாய் இருக்கும். ஆனால் அவருக்குள் நமக்கு ஜீவன் இருக்கிறது. நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் 14 அன்று மரணத்திற்குள்ளாக்கப்பட்டது போன்று நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரும் அதே நாளில் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டார். வேறொரு நாளில் சம்பவிப்பது என்பது நிழலின் நிறைவேறுதலாக இராது. ஆனபடியினாலே லூக்கா 22:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி சம்பவித்தது. அவர்கள் நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தது போல நாமும் நம்முடைய ஆட்டுக்குட்டியை புசிக்கின்றோம். அதே நாளில் தானே இயேசு அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய பிக்கப்படுகிற சரீரத்திற்கும் மற்றும் சிந்தப்படுகிற ரத்தத்திற்குமான அடையாள சின்னங்களை கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதாவது இனிமேல் என்னை உங்களது ஆட்டுக்குட்டியாக எண்ணி இந்த பண்டிகையை ஆசரியுங்கள் என்றார். இதை செய்து வருவது அதாவது பஸ்காவை நினைவு கூறுவதும் நமது கர்த்தருடைய சரீரம் மற்றும் ரத்தத்திற்கான அடையாளங்களை புசிப்பதும் பிட்ஸ்பர்காகிய இங்குள்ள நம்மில் அனைவருடைய வழக்கமாக பல வருடங்கள் காணப்பட்டு வருகின்றது மற்றும் இது பரிசுத்தமான இன்பத்திற்கும் ஐக்கியத்திற்கும் உரிய தருணமாகவே எப்போதும் இருந்துள்ளது மற்றும் குறிப்பாக அவ்வாறாகவே இவ்வருடமும் இருந்தது. நாங்கள் மார்ச் 24 அன்று இரவில் தாராளமான இடவசதியின் காரணமாக எப்போதும் போல் சகோதரர் சாண்டி மற்றும் அவரது துணைவியின் வீட்டில் கூறினோம் மற்றும் புளிப்பில்லாத அப்பத்தை சேர்த்து புசித்தோம். அது அடையாளப்படுத்தும் சத்தியத்தையும் புசித்தோம். அதாவது இயேசு புளிப்பற்றவர், பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர் ஆவார் மற்றும் அப்பமாகிய அவரை ஒரு மனுஷன் புசித்தானால் எந்திரிக்கும் மறியாமல் இருப்பான் எனும் சத்தியத்தையும் புசித்தோம். பவுலோடும் கூட நாங்களும் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று கூறினோம். கிறிஸ்துவை எங்களுக்குள் நாங்கள் பெற்றிருந்தபடியினால் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே முதல் பேரானவர்களின் சபை முழுவதும் சீக்கிரத்தில் கடாட்சிக்கப்படுவார்கள் மற்றும் கடந்து போகப்படுவார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். மற்றும் இனி உலகத்துக்கு சம்மதிக்க போகிற இதைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்களானால் அவர் பிக்கப்பட்டது போல பிக்கப்படவும் அவர் மாம்சத்தை மறிக்கப்படுவது போன்று மாம்சத்தை சிலுவையில் அரங்கிட்டது போன்று மறிக்கவும் தக்கதாக நாம் எவ்வாறு அதே அப்பத்தின் பாகமாக காணப்படுகின்றோம் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 1 Corinthians 10:16-17 வசனங்கள் இன்னுமாக
அந்த அப்பத்தின் பாகமாக நாம் நம்மை கருதவும் நாம் பிக்கப்படவும் வேண்டுமானால் முதலாவதாக பாவமறியாத நம்முடைய ஆண்டவர் போன்று நாம் காணப்படத்தக்கதாக பாவமிலும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டோம். போதிலும் புதித்த பிற்பாடு நாங்கள் பாத்திரத்தை திராட்சை ரசத்தை எடுத்தோம். அதை நாங்கள் பருகின போது அது பஸ்கா ராகோதின நிழலில் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதையும் மாறாக அது சந்தோஷம் மற்றும் ஜீவனுக்கான அடையாளமாகவும் இருந்தது என்பதையும் நினைவு கூர்ந்தோம். போதனத்திற்கு பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நீங்கள் எல்லாம் இதிலே வானம் பண்ணுங்கள் என்று கூறினார். மேலும் கசப்பான கீரைகளுடன் உபத்திரவங்களுடன் ஆட்டுக்குட்டியை புசிக்கும் தற்கால இரவு வேலை கடந்து போன பிற்பாடு நமது கர்த்தர் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறி புதிய ஜீவனையும் புதிய சந்தோஷங்களையும் கொடுப்பார் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இப்பொழுதும் மற்றும் இன்னும் கூட பரதீசின் அந்த சந்தோஷங்களுடைய ஒரு முன் அனுபவம் உள்ளதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இவ்வாறாக நமது பண்டிகையின் ராட்சரசமானது ராஜ்யத்தின் சந்தோஷங்களுக்கு நிழலாக இருக்கின்றது. அப்போது ராபோதனத்திற்கு பின்பு நாம் நம்முடைய பிதாவின் ராஜ்யத்தில் கர்த்தரோடு கூட நவமானதாய் பானம் பண்ணுவோம். ஆமென்.